ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 அந்த பைக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஏன் வீடா வீடு அங்கே? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 அந்த பைக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னோடய ஃப்ரெண்டு சசிகுமார். ஸோ இவனோட பைக் தான் அது. ஸோ இவனோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்கலாம். வண்டி வாங்கி எத்தனை மாதம் ஆச்சு? வண்டி வாங்கி ஒரு 5 மந்த் ஆச்சு. 5 மந்த் ஆச்சா? எவ்வளோ ப்ரைஸு? 2,61,000. 2,61,000. பைக்கோட டிசைனும் அவுட்லுக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அமேசிங்காக இருந்துச்சு. BS4க்கும் BS6க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா சீட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது வேறு மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ கலர் கிரே கலர், கலர் ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அந்தளவுக்கு எதுவும் டஸ்ட் ஆகலை. என்ஃபீல்டில் எப்பயுமே வந்து ஸ்பீடோமீட்டர் கன்சோல் வந்து டிஜிட்டலில் கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க எப்பயுமே அனலாக் மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த டைம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த சுவிட்ச் பண்ணுறோம், அந்த ஸ்டார்டிங் பட்டன் மட்டும், சுவிட்ச் பட்டன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து எல்லா பைக்குக்கும் இருக்கிற மாதிரி நார்மலாக இருந்தது. இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஸ்பீடோமீட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பைக் ப்ரைஸ் என்ன தான் 2,60,000 அப்படின்னு சொன்னாலும் ராயல் என்ஃபீல்டு பைக் வந்து இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு ட்ரீம் பைக் தான். அது யாராலையுமே சேஞ்ச் பண்ணவே முடியல. அந்தளவுக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸான பைக்கு, சீனான பைக்கு. மைலேஜ் எவ்வளோ மச்சம் தருது? மைலேஜ் 35-40. 35 ஹைவேல போனா? ஹைவே வேணா 40 40. லோக்கல்னா 35 35. சர்வீஸ் ஃபஸ்ட் சர்வீஸ் போயிட்டு வந்துட்டியா? ஃபஸ்ட் சர்வீஸ் ஆயிடுச்சு. இப்போ 4,000 ஓட்டியிருக்கேன். 5,000 ஒரு செகண்ட் சர்வீஸ். மொத்தம் எத்தனை சர்வீஸ் ஃப்ரீ? மொத்தம் 6 சர்வீஸ் ஃப்ரீ. 6 சர்வீஸ். அது 3 இயர்ஸ் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் எதுவும் ப்ராப்ளம் வந்ததில்லை? வந்து ப்ராப்ளம் எதுவும் இல்லை, எதுவும் வந்ததில்லை. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து ராயல் என்ஃபீல்டுக்கு பம்பர் மட்டும் போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது போடலைன்னா பைக் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக டூமுக்கு ரொம்ப அடிபடும். ஸோ இது நாம் செப்பரேட்டாக தான் போட்டு ஆகணும், ஒரு வழி கிடையாது. இந்த பம்பரோட ப்ரைஸ் வந்து 3,800. ரொம்ப காஸ்ட்லி தான், வேறு வழி இல்லை. என்ஃபீல்டு பைக்குன்னு நம்ம போயிட்டாலே எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம், நமக்கு என்ன டைம் வேணுமோ அந்த டைம் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இவன் வாங்கி 6 மந்த் ஆச்சு. அதனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு டிராபேக், எந்த ஒரு மைனஸும், எந்த ஒரு ப்ராப்ளம் வந்ததில்லை. ஸோ போக போக தான் ஏதாவது ப்ராப்ளம் தான் தெரியும் நமக்கு. வண்டி ஓட்டுறதுக்கு வைப்ரேஷன் அந்த மாதிரி? வண்டி வந்து பழைய வண்டியோட இப்போ புது வண்டி நல்லா இருக்கு. புது வைப்ரேஷனும் இல்லை. வைப்ரேஷன் வண்டி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓட்டி பார்த்துருக்காங்க, அவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டாப் ஸ்பீடு எவ்வளோ முடிச்சு? டாப் ஸ்பீடு 130-140 போயிருக்கு. 130-140. இது வேறு ஏதாவது குறை அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடிச்சா வண்டியில்? குறை இதில் எது நான் எனக்கு தெரிஞ்சோல எதுவும் இல்லை. நல்லா இருக்குது வண்டி, சூப்பராக இருக்குது. ப்ளஸ்ஸு பெரிய ப்ளஸ்ன்னு எதுவும் சொல்லுவோம், வைலேட்டான விஷயம். பெரிய ப்ளஸ் என்னன்னா வைப்ரேஷன் கிடையாது. வண்டி நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு லாங் டிரைவ் போனால் ஒரு அலைச்சல் எதுவும் இல்லை. இது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சஸ்பென்ஷனு அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை? இல்லை இல்லை. ஸோ வண்டி இப்போ நான் ஓட்டி பார்த்தேன். ஹெல்மெட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க? ஹெல்மெட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. வண்டியோட வெயிட் வந்து 185. லாஸ்ட் டைம் லான்ச் பண்ணும்போது 195 இருந்தது வெயிட்டு. இப்போ வந்து 185க்கு வந்து 10 கிலோ குறைச்சிருக்காங்க. ஸோ வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ என்ஃபீல்ட் லவர்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் 6 மந்த் ரிவ்யூ தான். 1 இயர் ஆனதுக்கு அப்புறம் கூட நான் ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேன், என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ரிவ்யூ அப்டேட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேறு நல்ல வேலையில் பார்க்கலாம். மறக்காமல் உங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.